வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம வத்தல், அதாவது நம்ம கத்திரிக்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல்லாம் நம்ம போடுவோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் வத்தலில் நாம் ஒரு புளிக்குழம்பு வைக்க போகிறோங்க. அதுக்கு நான் இந்தளவு வத்தல் எடுத்துருக்கேங்க. இந்த வத்தலை நாம் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாங்க. இப்போது ஒரு மணி நேரம் ஊற வச்ச கத்திரிக்காய் பாருங்கள் இந்தளவு ஊறியிருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வடிச்சுட்டு நாம் இதில் எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமாங்க. இதுக்கு நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இந்த குக்கரில் நாம் புளிக்குழம்புன்றதுனால நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நாம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆயில் வந்து சூடாயிருச்சுங்க. இதில் நான் நம்ம தாளி போடாமல் இருக்கு இல்லைங்களா, அதை நான் வீட்டில் வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காவை தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுடலாங்க. இதை நம்ம கொஞ்சம் நல்லாவே வணக்கிடலாங்க, வணங்கட்டும் இது. ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. இதை சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மாத்திரங்க 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இதை சேர்த்துக்கலாம். ஒரே 1 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் பரட்டி விட்டுக்கலாங்க. மல்லி மிளகாயில் இருக்கக்கூடிய பச்சை வாசனெல்லாம் போயிருக்கும். சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளிங்க. இந்த புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த கரைச்ச புளியை நாம் இப்போ சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் நீர்க்கவே நம்ம கரைச்சி விடலாம். நல்லா கொதிக்கும் போது அது குறைஞ்சிரும். இப்போ நம்ம குழம்பு வந்து கொதிக்குதுங்க. இப்போ ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுருக்கேன். ஃப்ளேமை குறைச்சி இதை 1-2 நிமிஷம் நாம் கொதிக்க விடலாம். ஏன்னா இந்த உப்பு காரம்லாம் நம்ம காயில் சேரணும், அதுக்காக 1-2 நிமிஷம் கொதிக்க விடலாங்க நல்லா. இப்போ நம்ம குழம்பு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நம்ம காயிலையும் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்து தான் காய வச்சுருக்கோம். அதனால் இந்த குழம்புக்கு மாத்திரம் நம்ம காய்ஞ்ச வத்தல் போட்டு நம்ம செய்யக்கூடிய குழம்புக்கு மாத்திரம் நம்ம உப்பு பார்த்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. நம்ம சாதாரணமாக காய் சேர்த்து செய்யக்கூடிய குழம்புக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ரொம்ப உப்பு சேர்த்துட்டா உப்பு கறிக்கும். அதுக்காக இப்போ கலந்து விட்டுட்டோங்க. இப்போ இது வந்து காஞ்ச கத்திரிக்காவாக இருக்கிறதுனால நாம் இதை கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நாம் இனி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை மூடி நாம் 1 விசில் விட்டு இறக்கிடலாம். இல்லை, நான் வந்து இன்னைக்கு தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். 1/4 தேங்காவை நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த தேங்காய் பால் இதில் சேர்த்து இதை நம்ம வேக வைக்க போகிறோம். எல்லாம் கரெக்டாக இருக்கா, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நாம் இதை மூடி வச்சிடலாம் குக்கரை. உப்பு கொஞ்சம் பத்தலாதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். மூடி வச்சிடலாம். ஒரே 1 விசில் வர மாத்திரம் நம்ம விசில் வந்த உடனே நம்ம இறக்கலாம். இது சாதாரண காயாக இருந்தால் நமக்கு சும்மாவே வெந்துடும். இது காய வச்சதுனால கொஞ்சம் உள்ளெல்லாம் வேகாது, ட்ரையாக இருக்கும். அதனால் ஒரே 1 விசில் வர்ற வரைக்கும் நம்ம குக்கரில் வச்சிடலாங்க. நம்ம குக்கரில் வைக்கும்போது நல்லா நம்ம கத்திரிக்காய் வந்து வெந்து நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம குக்கரில் 1 சவுண்டு விடுறோம்.
இல்லை நம்ம பாத்திரத்துலேயே வேக வைக்கலாம் அப்படின்னா சிம்மில் வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் மாதிரி வேக வைக்கணும். 10-15 நிமிஷமே ஆகுங்க. அந்தந்த காய் எந்த அளவுக்கு காய்ச்சிருக்கோ அந்த அளவு லேட் ஆகும் நமக்கு வேக. அதனால நான் வந்து இதை குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு சவுண்டு வரட்டுங்க நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க, பாத்திரலாம் நம்ம. இதில் நாம் எண்ணெயில் பொறிச்ச கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, மணமாக இருக்கும். இப்போ நம்ம வத்தல் கத்திரிக்காய் வத்தலை வச்சு செய்த வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வத்த குழம்பு நீங்களும் செய்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்து பார்த்து எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.